வணக்கம் அண்ட் வெல்கம் டு போனாஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஹெல்த்தியான ஆந்திரா ஸ்பெஷலான பெசரெட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு ஊற வச்சது, பச்சரிசி ஒரு கைப்பிடி ஊற வச்சது, சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகாய் மூன்று, இஞ்சி ஒரு இன்ச்சு, மூன்று பற்கள் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு. பெசரெட்டு இந்த பச்சை பயிரில் தான் பண்ண போகிறோங்க. இதை நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு அழகாக பச்சை பயிர் ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம 6 hours மேலே ஊற வைக்கும் போது ஒன்றுத்துலலாம் ஒரு கொஞ்சம் மொளை வந்திருக்கும், அப்போ இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதை இப்போ நம்ம ஜாரில் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஊற வைக்க மறந்துட்டோம்னா மாவு கரைக்கும் போது நம்ம 2 spoons பச்சரிசி மாவு கூட போட்டுக்கலாம். இது தோசை கிறிஸ்பாக வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க. காரமே இல்லை, உங்கள் காரத்து அந்த மாதிரி இது போட்டுக்கோங்க. இஞ்சி 1 inch, 3 பற்கள் பூண்டு, 1 teaspoon சீரகம், பெருங்காயம் நல்லா தாராளமாக போட்டுக்கலாம், கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இது நல்லா நமக்கு கலரும் கொடுக்கும், ஒரு கீரையை சேர்த்த மாதிரியும் ஆச்சு நம்ம குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்கும்போது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாங்க. பாருங்கள், 2 batches அரைச்சிட்டேன், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ இதை தோசை ஊற்றலாம். தவா காஞ்சிச்சு. பாருங்க, நல்லா மெலிசாவே வருது. ஒரு நாள் இட்லி தோசை கிளிய விட்டுட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கிரீன் தோசைன்னு சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும், ஹெல்த்தியரும் கூட. இது ஆந்திரால கர்நாடகாலாம் ரொம்ப ஸ்பெஷல். பெசரெட்டு உள்ள உப்மா ஸ்டஃப் பண்ணி வெங்காயம் எல்லாம் தூவி கொடுப்பாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வெங்காயம் போட்டு ஒரு தோசை எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். நல்லா மொறுமொறுனே வருங்க. மெலிசா எவ்வளோ நம்ம மெலிசா இழுத்தாலும் மெலிசா வரும். இதை நம்ம அரைச்ச உடனே சுட்டுணுங்க, இல்லை ஒரு நம்ம 1/2 hour யூஸ் பண்ணிடணும். இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ தேவையோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதை தூவிக்கலாம். நம்ம அரைக்கும் போதே கொஞ்சம் சீரகம் போட்டோம், இப்பயும் இதில் சீரகம் போடுவாங்க, உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. இதில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் போடும் போது நம்ம தோசையை திருப்பி போட வேண்டாம், ஏன்னா மூடி போட்டு ஸ்லோ தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே கூட இது வெந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ இதை உப்மாவை ஸ்டஃப் பண்ணி கொடுக்கலாம். 2-in-1 பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ஆச்சு. ஆந்திராலாம் இப்படி தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது எம்எல்ஏ பெசரெட்டுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை கிராண்டாக எல்லாம் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்கிறதுனால இது எம்எல்ஏ தான் சாப்பிடுவாங்களோ என்னமோ, நாமளும் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, ஆந்திரா ஸ்பெஷல் எம்எல்ஏ பெசரெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஆந்திரா ஸ்பெஷல் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பெசரெட் ரெடி. இது நல்லா புளிப்பா வெங்காயம் தக்காளி சட்னியோட சாப்பிடும் போதும் தேங்காய் சட்னி கூட இதுக்கு மேட்ச் ஆகும், நல்லா சூப்பரா டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கெல்லாம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.